பொதுவாக பிரபலங்கள் விவாகரத்தை அறிவிக்கும் போது இருவரும் ஒரே போல ஒரு அறிக்கையை தயார் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு முடித்துக் கொள்வார்கள். ஆனால் ரவி விஷயத்தில் அப்படி நடக்கவில்லை. அவர் ஒரு அறிக்கையை வெளியிட ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கை அதற்கு நேர்மாறாக அமைந்தது. அதற்கு காரணம் ஆர்த்தி ஜெயம் ரவி மேல் வைத்திருக்கும் காதல்தான். அதாவது ஜெயம் ரவியை முதலில் காதலிக்க தொடங்கியது ஆர்த்தி தான். ஆர்த்தியின் குடும்பம் பிரபல தயாரிப்பாளர் குடும்பம் என்பதால் நடிகைகளுடன் ஆர்த்திக்கு சாதாரணமாகவே ஒரு நட்பு இருந்தது. அந்த சமயத்தில் நடிகைகள் இணைந்து சிங்கப்பூருக்கு டூர் சென்றிருக்கின்றன. அவர்களுடன் ஆர்த்தியும் இணைந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அங்குதான் முதன் முதலாக நேராக ஜெயம் ரவியை பார்த்திருக்கிறார் ஆர்த்தி. அவர் மீதான காதலை நடிகை குஷ்புவிடம் கூற அவர் இதற்கு முழு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வெளியில் சுற்றி பார்க்க நடிகைகள் செல்லும் போது ரவி மட்டும் ரூமிலே இருந்திருக்கிறார். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட ஆர்த்தி தானும் இங்கே இருக்கிறேன் என கூறிவிட்டு ரவியிடம் தன்னுடைய காதலை கூறியதாக கூறப்படுகிறது. உடனே சம்மதிக்காத ரவி சிறிது நாட்கள் கழித்து அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த திருமணத்திற்கு ஆர்த்தி வீட்டில் முழு சம்மதம் தெரிவித்தாலும் ரவி வீட்டில் முதலில் மறுப்பு தெரிவித்ததாகவே கூறப்படுகிறது. தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து பெண் எடுப்பதை ஜெயம் ரவியின் அப்பா விரும்பவில்லை. இருந்தும் நடிகை குஷ்புவின் பேச்சுவார்த்தையால் தான் இந்த திருமணம் நடந்திருக்கிறது. தன் மகன்களை பக்கத்தில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என நினைத்த ரவியின் தந்தை ஒரே இடத்தில் தனித்தனி வீடுகளில் தங்க வைத்திருக்கிறார். இருந்தும் திருமணத்திற்கு பின்னர் மூன்றே மாதத்தில் ரவியை பிரித்து தனியாக ஆர்த்தி அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. துவக்கத்தில் இருந்தே ரவியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளவே ஆர்த்தி விரும்பினாராம். அதனால்தான் தனி ஒருவன் 2 படத்திற்கு கூட கால் சீட்டை ஒதுக்க முடியாத நிலையில் இருந்திருக்கிறார் ரவி. குடும்பத்திற்கு செல்லப்பிள்ளையாக வளர்ந்த ரவி தனிமையில் தவிக்க அவருடைய மன அழுத்தமே இந்த விவாகரத்திற்கு காரணமாக முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் 4 நாட்கள் மௌனமாக இருந்த ரவி தற்பொழுது அவர் கூறிய இந்த விஷயம் மேலும் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதாவது, நான் எனது மனைவியையோ அவரது வீட்டாரையோ சந்திக்க விரும்பவில்லை. கோர்ட் தன்னை விசாரிக்க அழைக்கும் போது சென்னை வருவேன். அதற்கு முன் யாருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டு நான் அங்கு வரமாட்டேன். அங்கு வந்தால் நான் கடத்தப்படுவேன். அப்படி நடந்தால் நான் என்னாவேன் என்று எனக்கு தெரியாது. மற்றபடி நான் எனது மனைவியுடன் சேர்ந்து வாழ விரும்பவில்லை. எனக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறார்கள் என்றார் ஜெயம் ரவி. ஜெயம் ரவியின் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத அவரது ரசிகர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.